ஜூன் 2015 ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்க்கு ரெயின்போ ஃபில்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் மேரேஜ் ஈக்குவாலிட்டிக்கு ஆதரவாக, அதாவது ஒரு பாலிருப்பாளர்களும் திருமணம் செஞ்சு கொள்ளலான்ட்டு ஆதரவாக தீர்ப்பு வழங்குறத செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. கொஞ்ச வாரங்களில் இது உலகம் முழுக்க ரோல் அவுட் செய்யப்பட்டது, அதாவது இந்த ரெயின்போ ஃபில்டர் ரோல் அவுட் செய்யப்பட்டது. இந்தியாவிலையும் நிறையா பேர் இதை யூஸ் பண்ணினாங்க. அப்போ வந்து அவங்கக்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் இந்த ரெயின்போ ஃபில்டர் ஏன் யூஸ் பண்ணினீங்கன்ட்டு யூஸ் பண்ண கொஞ்சம் பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அழகாக இருக்குது பார்க்க, இல்லை கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சொன்னாங்க. ஆனால் நிறையா பேருக்கு அதனுடைய அர்த்தம் புரியல, ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்கன்ட்டு. அப்போ அவங்கக்கிட்ட சொல்லும்போது, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவருடைய சுப்ரீம் கோர்ட் வந்து மேரேஜ் ஈக்குவாலிட்டிக்கு ஆதரவான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபேஸ்புக் இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னப்போ அது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு சில நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் எல்ஜிபிடி ஆர்கனைசேஷன்ஸ், அதே மாதிரி எல்ஜிபிடி தனி நபர்களும் நம்மளோட உரிமைக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதற்கான வேலை நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளோட எவ்ரிடே கான்வர்சேஷன்ஸில் எல்ஜிபிடி நபர்களை பற்றி அந்தளவுக்கு பெரும்பாலும் பேசப்படலைன்னு தான் சொல்லணும். நான் இன்றைக்கி பார்த்தோன்னா, நம்மளுடைய சமூக வலைதளங்களில் நிறையா பேசுகிற இல்லை எழுதப்படுற வார்த்தையாக அவங்க இருக்கிறது வந்து எல்ஜிபிடின்ட்டு இருக்குது. ஆனால் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மீடியான்ற பிரிண்ட் மீடியா டெலிவிஷனில் வந்து அந்தளவுக்கு பேசப்படல. ரொம்ப ரேராக எப்பயாவது நியூஸ் இருக்கும்போது தான் சொல்கிறாங்க. சிலவங்க வந்து எல்ஜிபிடினா என்னன்ட்டு தெரியும் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இப்போ கேட்குறாங்க, நீங்கள் பின்னாடி QIA ப்ளஸ் இப்படி ஆட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க, குழப்பமாக இருக்குன்னுட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சிலவங்க வந்து இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்கள பற்றிலாம் நம்ம பேசணுமா, நமக்கு வேறு வேலை இல்லையா, நமக்கு வேறு பிரச்சனை இல்லையா, ஊருக்குள்ளே இதெல்லாம் ஏன் பேசணும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் பின்னாடி பதில் சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து நம்ம எல்ஜிபிடி கியூஐஏ நபர்களுடைய அடையாளங்களை பற்றி பேச போகிறோம். முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து எல்ஜிபிடினா என்னென்னு பார்ப்போம். எல், லெஸ்பியன், அதாவது ஒரு பாலிருப்பு கொண்ட பெண். ஜி, கே, அதாவது ஒரு பாலிருப்பு கொண்ட ஆண். டி, டிரான்ஸ்ஜெண்டர், தமிழில் திருநர்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு பால் அடையாளங்கள் உள்ளடங்கி இருக்கு, திருநங்கை, திருநம்பி. பி, பைசெக்சுவல், அதாவது இருபால் இருப்பு கொண்டவர், அதாவது ஒரு நபருக்கு திருநர் உட்பட ஆண் மற்றும் பெண் ரெண்டு பாலினங்கள் மேலேயும் ஈர்ப்பு வர்றது தான் இருபால் இருப்புன்ட்டு சொல்கிறோம். அதாவது அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் மோர் தென் ஒன் ஜெண்டர். இதை வந்து நம்ம ஒரு அம்ப்ரலா டேர்மாக பான்செக்சுவல்னு சொல்கிறாங்க. இந்த லெஸ்பியன், கே, பைசெக்சுவல் அடையாளம் சொன்னோம் இல்லையா, இது மூணும் வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன்னு சொல்கிறோம். அதாவது பால் ஈர்ப்பு. ஈர்ப்புனா நமக்கு ஒருத்தவங்க மேலே இருக்கிற ரொமான்டிக் அண்ட் செக்ஷுவல் அட்ராக்ஷனை தான் ஈர்ப்புன்னுட்டு சொல்கிறோம். ஒரு ஆணுக்கு பெண் மேலே மட்டுமோ, இல்லை ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலே மட்டுமோ வர ஈர்ப்புக்கு எதிர்பால் ஈர்ப்புன்ட்டு சொல்கிறோம். இங்கிலீஷில் ஹெட்ரோசெக்ஷுவாலிட்டி இல்லை ஸ்ட்ரெயிட்டுன்னுட்டும் சொல்கிறோம். இப்போ திருநர்ன்ற வார்த்தை முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திருநங்கை, திருநம்பின்ற ரெண்டு பால் அடையாளங்கள் உள்ளடங்கியது. திருநங்கைனா பிறக்கும்போது மற்றவங்களால் ஆணாக அடையாளப்படுத்தப்பட்டவங்க தங்களை பெண்ணாக அடையாளப்படுத்திக்கிறவங்க. திருநம்பினா பிறக்கும்பொழுது மற்றவங்களால் பெண்ணாக அடையாளப்படுத்தப்பட்டவங்க தங்களை இப்போ ஆணாக அடையாளப்படுத்திக்கிறவங்க திருநம்பி. ஐ, இன்டர்செக்ஸ், அதாவது பன்முக பால் பண்பு கொண்டவர்கள். இங்கிலீஷில் பால் பண்புனா செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் ஆண் பெண்ணுன்னு அடையாளங்களை தீர்மானிக்கிற உடலமைப்பை தான் செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பாப்புலேஷனில் சுமார் 1-2% மக்களுக்கு வந்து இன்டர்செக்ஸ் பர்சன்ஸாக பிறக்கிறாங்க. அதே மாதிரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸை தாண்டி உடலுக்குள்ளே இருக்கிற குரோமோசோம்ஸ், அதே மாதிரி இன்னும் பாலினம் சார்ந்த உறுப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் வேறுபட்டு இருக்கும். அது இது எல்லாருக்குமே வேறுபட்டு இருக்கணும்ன்ட்டு இல்லை, இது அதான் பர்சன்ஸ் வித் இன்டர்செக்ஸ் வேரியேஷன்ஸ்னால் இது ஒரு ஸ்பெக்ட்ரம், அதாவது என்ன மாதிரியான வேரியேஷன்ஸும் இருக்கலாம். ஒரு இன்டர்செக்ஸ் பர்சன், அதாவது பன்முக பால் பண்பு கொண்டவர், தங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ இல்லை திருநராகவோ அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஏ, ஏசெக்சுவல்ஸ், அதாவது பாலிருப்பு அற்றவர்கள். இவங்களுக்கு மற்றவங்க மேலே ரொமான்டிக் அட்ராக்ஷன் இருக்கலாம், ஆனால் செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம ஊரில் வந்து பிரம்மச்சரியம் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா, ஸோ ஏசெக்சுவல்ன்றது வந்து பிரம்மச்சரியம் கிடையாது. அதாவது பிரம்மச்சரியம்னா எனக்கு செக்ஸில் ஈடுபாடு உண்டு, ஆனால் அதுலேருந்து ரிஃப்ரைன் பண்ணியிருக்கிறேன், ஒரு சில காரணங்களுக்காக ரிஃப்ரைன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறவங்க தான். ஆனால் ஏசெக்சுவல் பர்சன்ஸ் வந்து அப்படி கிடையாது. இவங்களுக்கு வந்து இயல்புலேயே ஈர்ப்பு, அதாவது செக்ஷுவல் அட்ராக்ஷன்ன்றது வந்து இருக்காது, ரொமான்டிக் அட்ராக்ஷன் தான் இருக்கும்.
ஒரு சிலவங்க வந்து ஒரு சில செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்சஸ்க்கு அப்புறம் கூட தான் ஒரு ஏசெக்ஷுவல்ன்னுட்டு ரியலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கே மேனோ இல்லை ஒரு லெஸ்பியன் உமனோ இல்லாட்டி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனோ இல்லைனா ஒரு ஹெட்ரோசெக்ஷுவல் பர்சன் கூட ஏசெக்ஷுவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது மற்றவங்க மேலே ரொமான்டிக் அட்ராக்ஷன் இருக்கும், ஆனால் செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்காது. கியூ குவெஸ்டனிங் இல்லைனா குவேர்னு சொல்கிறோம். அதாவது ஒருத்தவங்க தங்களோட பாலிருப்பு இல்லைனா மற்றவங்களால் அடையாளப்படுத்தப்பட்ட பால் அடையாளத்தை கேள்விக்கு உட்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து அதே மாதிரி வந்து தங்களுடைய அடையாளத்தை தான் தீர்மானிக்கிற ஒரு இடத்துக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான பர்சன் கிடையாது. இவங்க வந்து நம்ம சமூகம் கட்டமைக்கிற பால் அடையாளங்களை அல்லது பாலிருப்பு அடையாளங்களை கேள்விக்கு உட்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கலாம். கியூ ஆல்சோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குவேர். அதாவது இது ஒரு அம்ப்ரலா டேர்மாகவும் யூஸ் பண்ணப்படுது. இந்த எல்ஜிபிடி ஐஏ அடையாளங்களுக்கு அம்ப்ரலா டேர்மாகவும் யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி குவேர்ன்ற வார்த்தை வந்து ஒரு எவர் க்ரோயிங் டேர்மாக இருக்குது. அதாவது வந்து நமக்கு இன்னைக்கு சில அடையாளங்களுக்கு வார்த்தைகள் இல்லாத அடையாளங்களும் ஃப்யூச்சரில் உள்ளடக்கிற ஒரு டேர்மாக தான் இருக்குது. தமிழில் குவேர்ன்ற வார்த்தைக்கு பால் புதுமையினர்னு சில உங்கமாக சொல்கிறோம். பால் புதுமையினர் என்ற வார்த்தை அதாவது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற வார்த்தை. முன்னே சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்ச அடையாளங்களை தவிர்த்து நிறையா தெரியாத அடையாளங்கள் இன்னும் இருக்குது. ஸோ அந்த அடையாளங்களும் வரும் பொழுது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற இல்லை அந்த அடையாளங்களையும் உள்ளடக்கிற ஒரு டேர்மாக தான் பால் புதுமையினரை பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி ஜெண்டரோட எனக்கு வந்து என்ன உடன்பாடு கிடையாது. அதாவது ஆண் பெண் இல்லை திருநங்கை திருநம்பின்ற பைனரி ஜெண்டர்ஸோட எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு வந்து இன்னும் நான் பைனரிக்கு அப்பாற்பட்டவர், அதாவது பாலின ஈர்மறைக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களை ஜெண்டர் நான் பைனரின்ட்டும் அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதாவது நம்ம பைனரி முறை இருக்கு இல்லையா, ஈர்மறையை வந்து உடைக்கிறது இல்லை கேள்விக்கு உட்படுத்துறது பிரேக்கிங் தி பைனரின்ட்டு சொல்லலாம். இப்போ இங்கே சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களுமே வந்து வேலிடான ஐடென்டிட்டிஸ் தான். அதாவது நமக்கு ஒரு சில ஐடென்டிட்டிஸ் தெரியலன்றதுக்காக இல்லை புதுசாக இருக்குதுன்றதுக்காக இந்த அடையாளங்கள் எல்லாம் இன்வேலிட் ஆகிடாது. இது வந்து ஒரு நபரை இன்னும் டிஃபைன் பண்ணுற ஒரு ஐடென்டிட்டிஸ். அதனால் இது எல்லாமே ஒரு வேலிடான ஐடென்டிட்டிஸாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் வந்து சில டிகேட்ஸ்க்கு முன்னாடி பாலிருப்பு அதாவது எதிர்பாலிருப்பு அதே மாதிரி ஆண் பெண் பால் அடையாளங்களை மட்டும் ரெகக்னைஸ் பண்ணவங்க மற்ற மக்களை அதாவது அந்த யூனோ இந்த கட்டமைப்பை உடைக்கிறவங்களை குயர்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் அழைச்சாங்க. அதாவது ஸ்ட்ரேஞ்ச். இது வந்து அந்த காலகட்டத்தில் எல்ஜிபிடி கியூஐஏ நபர்களுக்கு வந்து ஒரு வசை சொல்லாக தான் இருந்துச்சு. பிற்காலங்களில் எல்ஜிபிடி கியூஐஏ மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மொமெண்டம் வரும்பொழுது இந்த குயர்ன்ற வார்த்தையை வந்து எல்ஜிபிடி கியூஐஏ நபர்கள் வந்து ரிக்ளைம் பண்ணினோம். இப்போ இது வந்து ரிக்ளைம் பண்ணினதுனால பாசிட்டிவ் டேர்ம் ஆகிடுச்சு. அதே வேளையில் வந்து இந்த சமூகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாகவும் உபயோகப்படுது. இது போகுது. இந்த டேர்ம் வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் டேர்மாகவும் யூஸ் படுது. எல்ஜிபிடி கியூஐஏ உரிமையை பற்றி பேசும்போது பொலிட்டிக்கல் டேர்மாகவும் யூஸ் பண்ணப்படுது. இப்போ இந்த பால் புதுமையினர் என்ற வார்த்தை முன்னாடி சொன்ன இல்லையா, தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு டேர்ம். அதே மாதிரி குயர்ன்ற டேர்மும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு டேர்ம். அதாவது இந்த டிஃபைன் பண்ணப்பட்ட பால் அடையாளங்களில் சேர்றவங்களும் சரி இல்லை இந்த டிஃபைன் பண்ணப்பட்ட பால் அடையாளங்கள் என்ன குறிக்கலன்ட்டு சொல்கிறவங்களும் சரி குவேர்ன்ற வார்த்தையை தங்களுடைய அடையாளமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலவங்க இந்த எல்ஜிபிடி கியூஏஏ அடையாளங்களை மாற்று பாலினம் மற்றும் மாற்று பாலிருப்புன்னுட்டும் சொல்கிறாங்க. அதாவது ஆல்டர்னேட் ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டிஸ்ன்னுட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த அடையாளங்கள்லாம் சொன்ன பிறகு இப்போ நிறைய பேருக்கான அந்த கேள்வி வர்றது இருக்கு, என்ன ஏன் இவ்வளோ போட்டு குழப்பிருக்கிறீங்க, ஏன் இவ்வளோ நிறைய அடையாளங்கள், ஏன் இவ்வளோ வார்த்தைகள்ன்னுட்டு கேட்குறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நபரோட அடையாளம். அதே மாதிரி வந்து அந்த பைனரி ஈர்மறைன்றது வந்து சமூக கட்டமைப்புன்றத இடத்துலேருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ஈர்மறை இல்லாதவங்க நபர்களும் இருக்கும் பொழுது அவங்களையும் சேர்த்து பேசுகிற ஒரு இடத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்மளையே இல்லைன்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டின்ட்டு வரும்பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஒரு சமூகத்துக்கும் நமக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ சிலவங்க வந்து கேட்குறாங்க, அதாவது இந்த ஹெட்ரோசெக்ஷுவலுக்கும் ஹோமோசெக்ஷுவலுக்கும் இல்லைனா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நடுவில் இருக்கிற ஐடென்டிட்டிஸாக மற்ற ஐடென்டிட்டிஸ்லான்ட்டு கேட்குறாங்க. ஆனால் இப்போது நம்ம பார்த்தோன்னா ஒரு நாள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டே எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டேயில் வந்து பல நேரம் இருக்குது.
ஓகேவா, அது காலையில் இருக்குது, மதியம் இருக்குது, சாயந்தரம் இருக்குது, இரவுன்ட்டு இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு அந்த நேரமும் தனித்தனி நேரம், ரெண்டு நேரத்தை மிக்ஸ் பண்ணினது இன்னொரு நேரம் கிடையாது. அதே மாதிரி ஹெட்ரோசெக்ஷுவாலிட்டிக்கும் ஹோமோசெக்ஷுவாலிட்டிக்கும் நடுவில் இருக்கிறது பைசெக்ஷுவாலிட்டி கிடையாது. அதே மாதிரி மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நடுவில் இருக்கிறது டிரான்ஸ்ஜெண்டர் ஐடென்டிட்டி கிடையாது. நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்கும்போது சிலவங்க வந்து இந்த ரெண்டு அடையாளங்களை வந்து ரெண்டு எண்டில் ஸ்பெக்ட்ரமில் வச்சுட்டு நடுவில் இருக்கிறது தான் மற்ற அடையாளங்கள்னு சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சோன்னா இது வந்து அதனுடைய தனித்து நிற்கிற ஒரு அடையாளம் தான். எப்படி நம்ம அந்த நேரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்பெக்ட்ரம் டேன்ற ஒரு ஸ்பெக்ட்ரமில் இட்ஸ் இட்ஸ் ஓன் டைம்னுட்டு சொல்லும் மாதிரி தான் இந்த அடையாளங்களும் தனித்து நிற்கிற அடையாளங்கள்ட்டு நம்ம பார்க்கணும். சிலவங்க வந்து இதெல்லாம் வந்து ஆங்கில வார்த்தைகள், இங்கிலீஷ் டேர்ம்ஸ், அதனால இந்த ஐடென்டிட்டிஸும் இம்போர்ட் பண்ணப்பட்டதுன்ட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய மொழியில் இல்லை அன்றாட பேசுகிற மொழியில் வந்து மற்ற பிற மொழி அதே மாதிரி இங்கிலீஷ் டேர்ம்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதுக்காக இந்த வார்த்தைகளோ இல்லை இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மொழியில் இல்லைன்னுட்டு அர்த்தம் ஆகிடாது. லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் பொழுது நம்மளுடைய லாங்குவேஜ் வொக்காபுலரிஸும் இல்லை வந்து நம்மளுடைய யூசேஜும் மாற செய்து அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம இந்த ஐடென்டிட்டி இந்த டேர்ம்ஸை பார்க்கணும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை சமூக சூழலை தீர்மானிக்கிற விதம் வந்து ஒரு மொழிக்கு வந்து இருக்குது, அதாவது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு நபரை குறிக்கவோ இல்லை ஒரு சமூகத்தையோ ஒரு சமுதாயத்தையோ குறிக்கவோ என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோன்றத வந்து நம்ம அந்த சமூகத்தை எப்படி பார்க்குறோன்றதை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அதே நேரத்தில் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான டேர்ம் இல்லை அந்த சமூகமே தங்களை எம்பவர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டேர்மை வந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த டேர்மை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன்று அந்த சமுதாயத்துக்கான மரியாதையை நம்ம கொடுக்குறோம், ரெண்டாவது வந்து அந்த எம்பவர்மெண்ட்டுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணுறோன்ற இடத்துல தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த இழிவு சொற்கள் யூஸ் பண்ணாத பொழுது ஒரு எம்பவரிங்கான டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குல்ல, ஜென்ரல் ஸ்டீரியோ டைப்ஸ் ஒரு சமூகத்தை பற்றி இருக்கிற ஸ்டீரியோ டைப்ஸும் உடையிறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு. நம்மளோட இலக்கியங்களில் அதே மாதிரி புனைவு கதைகளில் குயர் பர்சன்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி இல்லை குயர் பர்சன்ஸோட ரெப்ரசன்டேஷன் இல்லவே இல்லைன்னுட்டு தான் சொல்லணும். ஆனால் வந்து அதே நேரத்தில் சில புனைவு கதைகளில் வந்து அங்கங்கே அதாவது இந்த பாலினம் பாலிப்பு ஈர்மறையை பிரேக் பண்ணுற மாதிரியான நரேட்டிவ்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் ரெப்ரசன்டேஷன்ட்டு நம்ம பார்த்தோன்னா இல்லவே இல்லைன்ட்டு தான் சொல்லணும். அதுக்காக சிலவங்க வந்து பாருங்கள் லைக் ஹிஸ்டாரிக்கலி நம்மளுடைய லிட்ரேச்சரில் இல்லை வந்து புனைவு கதைகளில் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமே இல்லைன்ட்டு சொல்கிறவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் யோசிக்க சொன்னோன்னா ஒரு சமூகத்தை இல்லை ஒரு நபர்களை குறிப்பிட்ட நபர்களை குறிக்கிறதுக்கான வசை சொற்கள் நம்மளோட மொழியில் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதாவது நம்ம கேலி பண்ணுறதுக்கான இதுக்கோ திட்டுறதுக்கானோ இல்லை அசிங்கப்படுத்துறதுக்கான வார்த்தைகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அது ரொம்ப காலமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா அதாவது பாசிட்டிவ் ரெப்ரசன்டேஷன் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து இழிவுபடுத்துறதுக்கான சொல் வந்து நம்மளோட லாங்குவேஜில் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அப்போ அந்த இழிவுபடுத்துறதுக்கான சொல் இருக்கும் பொழுது அந்த நபர்கள் இல்லாமல் இந்த சொல் இருக்காது. அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரியோ இல்லைனா வந்து லிட்ரேச்சரோ எழுதப்படும் போது இது வந்து தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் என்னென்னா டாமினன்ட் கல்ச்சரில் இருக்கிறவங்க இல்லை அந்த கல்ச்சரை டாமினன்ட் பண்ணுறவங்க தான் அந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க இல்லை அவங்களுடைய கதைகள் மட்டும்தான் முன்னாடி வர்றதும் நமக்கு தெரியுது. ஸோ அந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு இன்னும் மறுக்கப்பட்ட இல்லைனா வந்து மறைக்கப்பட்ட இல்லை ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிற இந்த இடத்துல வந்து இந்த சமுதாயத்தோட இல்லை இந்த சமூகத்தோட நரேட்டிவ்ஸ் வந்து இல்லாமல் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அதுக்கான சூழலும் உண்டாகும் இல்லாமல் தான் இருந்திருக்கு, அதாவது அந்த சூழல் இல்லாமல் தான் இருந்திருக்கு. இதே மாதிரி சிலவங்க கேட்குறாங்க சரி இப்போ வந்து நீங்கள் LGBTQI நபர்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறீங்க நம்ம பேசணும்ன்ட்டு சொல்கிறீங்க ஆனால் ஏன் இவங்கெல்லாம் மறைஞ்சு வாழ்கிறீங்க இல்லைனா ஏன் வந்து வெளியே சொல்கிறதுக்கு வைக்கப்படுறீங்கன்ற கேள்விகளும் எழதான் செய்யுது. ஆனால் நம்ம இப்போ பார்த்தோன்னா ஒரு சமுதாயத்தில் வந்து அந்த கட்டமைப்பு வந்து ஒரு கன்சர்வேட்டிவான கட்டமைப்பு இருக்கும் பொழுது அந்த கட்டமைப்பில் மாறுபட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு சூழல் இல்லாமல் தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா கடந்த 80 வருஷமாக தான் உலக அளவில் அதாவது ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து எல்ஜிபிடி நபர்களை பற்றின உரிமை போராட்டம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் கடந்த 20-25 வருஷமாக தான் கொஞ்சம் விசிபலி எல்ஜிபிடி மூமெண்ட் எல்ஜிபிடி நபர்களுக்கான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிட்டியை பற்றி நம்ம பேசும்பொழுது அந்த கம்யூனிட்டியை அடையாளப்படுத்துகிற பாசிட்டிவ் டேர்ம்ஸை கொண்டு வரணும், அந்த பாசிட்டிவ் டேர்ம்ஸை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான சூழல் ஏற்படணும்.
அந்த பாசிட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம பேசும்பொழுது இல்லை அன்றாட வாழ்க்கையில் உபயோகிக்கும் பொழுது அதே மாதிரி நம்ம மீடியாவும் சரியான டேர்ம்ஸை வந்து இழிவுபடுத்தாமல் சரியான டேர்ம்ஸை யூஸ் பண்ணும்பொழுது அந்த சமூகம் சேர்ந்தவர்கள் எம்பவர் ஆகிறதுக்கான வழியும் இருக்கும். ஸோ நம்ம இந்த LGBTQA நபர்களை பற்றியோட உரிமையாக பேசுறதுக்கான முதல் அடி வந்து அடையாளப்படுத்தப்படுற வார்த்தைகளும் ரெக்கக்னைஸ் பண்ணுற, அதாவது அந்த ஐடென்டிட்டிஸ் வந்து வேலிட்னு சொல்கிற ஒரு எண்ணத்துக்கும் நம்ம போகிறது தான் முதல் அடியாக பார்க்கணும்.